வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் அவர்கள் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். சில மாதங்களுக்கு முன்னாடி இவங்களோட பிரிவை வந்து அவங்க அஃபீஷியலாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்களோட நேம் வந்து ஐஸ்வர்யா ஆர் தனுஷ்னு சொல்லி ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நேம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பயனின்னு சொல்லி ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணும்போது அது கீழே வந்து டைரக்டட் பை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ஆனால் சோஷியல் மீடியாவில் சேஞ்ச் பண்ணலை. இன்றைக்கி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போ ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. இவங்களோட பிரிவு பார்த்தீங்கன்னா நிறையோட ஃபேன்ஸுக்கும் ரொம்ப பாதிப்பாக இருந்தது. ரஜினி ஃபேன்ஸும் சரி, தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஃபேன்ஸும் சரி, இவங்க திரும்பி சேரலாமே, எதுக்கு பிரியணும்? ஏன்னா இவங்க வந்து முன் உதாரணமாக இருந்தாங்க. இவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலும் சில தடங்கள் இருந்தாலும் ஆனால் இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வாழ்க்கைக்கு அழகான அடையாளம் தான் அவங்களோட இரண்டு குழந்தைகளும் அழகாக இருந்தாங்க. தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா பிரிவால் ரஜினிகாந்தோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. இதுக்காகவே ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ரீகன்சல்ட் பண்ணி திரும்பி சேரலாம்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்தாலும் நண்பர்களாக தான் இருக்காங்கன்னு சொல்லி தனுஷ் அவர்கள் வந்து ஒரு அழகான ட்வீட் போட்டிருக்காங்க. ஆமாங்க, ஐஸ்வர்யா வந்து ஒரு டைரக்ட் பண்ணிய பயணி ஆல்பத்துக்காக அந்த லிங்கை வந்து நம்ம தனுஷ் அவர்கள் வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்வர்யாவுக்கு வந்து வாழ்த்துக்கள், காட் பிளஸ்ன்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக இப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாலும் அவங்களோட கெரியரை டெவலப் பண்ணுறதுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தனுஷ் அவர்கள் அவர் நடிப்பை வந்து இன்னும் மேலே வந்து பெருமைப்படுத்துறதுக்காக அவர் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து இப்போ டைரக்ஷன் ஃபீல்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் அவர்கள் திரும்பி சேரலாம்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செல்ஃபி மூஞ்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.